ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டின் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில இந்திய அணி அரையிறுதியில தோல்வியை தழுவுனதுக்கு முக்கியமான காரணமே இந்திய அணியில இருக்கிற வீரர்கள் எல்லாருமே இரண்டு கேங்கா இருக்காங்க, அதுதான் காரணம் அப்படின்னு இந்திய அணியின் வீரர் ஒருவர் தற்போது ரகசியமான தகவலை கொடுத்திருக்கிற காரணத்தினால இந்திய அணியில ஒரு பெரிய சர்ச்சையை வெடிச்சிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டின் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில இந்திய அணி முதல் அரையிறுதி போட்டியில நியூசிலாந்து அணியை எதிர்கொண்டாங்க. இதுல முதல்ல பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி வெறும் 239 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. இதனால இந்திய அணி ரொம்ப ஈஸியா வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில இந்திய அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை சந்திச்சாங்க. இதுல இந்திய அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி இவங்க மூன்று பேருமே ஒரு ரன்கள் எடுத்த நிலைமையில ஆட்டமிலிருந்து ஏமாற்றம் அளிச்சிட்டாங்க. அதன் பிறகு இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான ரவீந்தர் ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியை வெற்றிக்கு அருகில் அடைச்சு வந்தாலும் கூட அவங்களால வெற்றி பெற வைக்க முடியல. இது இந்திய அணி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதே போல மகேந்திர சிங் தோனி எதற்காக முன்காலத்துல இறக்கல, மாற்று வீரரா இருந்த அம்பத்தி ராயுடு எதற்காக 15 பேர் கொண்ட வீரர்கள் களமிறக்கல அப்படின்ற கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. தற்போது இது பத்தி இந்திய அணியின் வீரர் ஒருவர் தற்போது செய்தியாளர்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்திய அணி வீரர்கள்ல இரண்டு கேங்கா இருக்கிறது உண்மைதான். அதுல ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற வீரர்கள் ஒரு அணியாகவும், விராட் கோலி, கேஎல் ராகுல், யுவேந்தர் சஹால் போன்ற வீரர்கள் ஒரு அணியாகவும் இருக்காங்க. இதுவே வந்து இந்திய அணியில இருக்கிற ஒற்றுமையை வந்து சீர்குலைக்குது. மகேந்திர சிங் தோனிய ஏலம் கள வீரரா களம் இருக்கும் போது அது பத்தி அணியில் உள்ள சீனியர் வீரர்களிடம் யாருமே எந்த ஒரு விளக்கமுமே கேட்கவில்லை. அவங்களா வந்து தன்னிச்சையா அந்த முடிவை எடுத்து செயல்படுத்தினாங்க. அதுவே வந்து அணியில் இருக்க பல வீரர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு இந்த தகவலை அவங்க வெளிக்கொடுத்திருக்காங்க. அதே போல இந்த தகவலை வெளியிட்டு இருக்கும் செய்தி நிறுவனம் இந்த தகவலை அவங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்ற அந்த வீரரோட பெயரையும் வெளியிட மறுத்துட்டாங்க. இதனால தற்போது இந்திய கிரிக்கெட் அணியில ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.